ஏற்கனவே நாங்கள் மரியாதைக்குரிய மக்கள் நீதி மையத்தின் தலைவர் திரு கமலஹாசன் அவர்களை சந்தித்து காங்கிரஸ் பெரிய கட்சியின் சார்பாக ஆதரவு கேட்டிருந்தோம். அவர் அனைத்து கட்சி நிர்வாகிகளையும் கலந்து பேசி நான் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவை சொல்வேன் என்று எங்களிடம் பாசிட்டிவாக பேசி அனுப்பினார். ஒரு காஃபி எல்லாம் அருந்தி விட்டு அவருடன் மகிழ்ச்சியோடு பேசிவிட்டு வந்தோம். எங்களுக்கு அப்பொழுதே தெரியும் அவர் கண்டிப்பாக ஆதரிப்பார். முற்போக்கு சக்திகளை எல்லாம் ஒன்றிணைக்கும் பணிகளில் நான் இறங்கியிருக்கிறேன் என்று பலமுறை அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள், மக்கள் நீதி மையத்தின் தலைவர், காங்கிரஸ் பேரியக்கத்தை ஆதரித்தது மிகவும் வரவேற்புக்குரியது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இனிவரும் காலங்களில் இந்த சனாதனவாதிகளை, பிற்போக்கு சிந்தனை உள்ளவர்களை தமிழ்நாட்டு நலனுக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றுக்கும் எதிராக பேசி அலைந்து கொண்டிருப்பவர்களை ஓரங்கட்ட வேண்டும், புறந்தள்ள வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட முற்போக்கு சிந்தனை உள்ள சக்திகள் எல்லாம் ஓரிணையில் அணிதிரள வேண்டும் என்றுதான் எங்களுடைய வேண்டுகோளை வைத்திருந்தோம். அந்த வேண்டுகோளை ஏற்று காங்கிரஸ் பேரியக்கத்திற்கும் தன்னுடைய கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகளுக்கு அவர் ஆதரவு தெரிவிப்பது மகிழ்ச்சியை அளிக்கிறது. மீண்டும் ஒரு முறை மரியாதைக்குரிய உலக நாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.